எவ்வளோ அட்டம்ட் பண்ணுது பாருங்க மேலே வர்றதுக்கு. வேற லெவலில் சாப்பிடுது போங்க. பார்த்தாலே பயங்கரமா இருக்குது. புது பைக்கில் ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 2 lakh ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு வந்தான். இதான் வாங்கலான்னு இருந்தான். மீன் பயங்கர ரெடி ஆயிட்டு இருக்கும் போது நீங்க கடைசி வாய்க்கு கிட்ட போறப்பெல்லாம் ஒரு முள்ளு. ஸோ லோ வந்து பக்காவா ரெடி ஆயிட்டு எங்கம்மா போக போறேன். 100 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டோம்னா 30 ரூபா தான் ஆக்சுவலாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி, என்ஜாய். ஒரு விரியம் பாம்பு ஒரு தனி தொட்டிக்குள்ள விழுந்துருச்சு. அது என்ன பண்ணுறதுன்னா அந்த பச்சை ஓஸ் இருக்குது பாரு, அந்த ஓஸ் வழியாக அப்படியே ரவுண்ட் அடித்து மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. இப்போ ரொம்ப நேரமாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே ஒரு பாம்பு வந்தது, இப்போ இது ஒன்று வந்திருக்குது. அது நம்மளோட குட்டியாக இருக்குமோன்னு தெரியல. இவர் அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பச்சை ஓஸில் அப்படியே பின்னி மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணிச்சு, அப்புறம் எடுத்து விட்டு கீழே போயிடுச்சு. திருப்பி அந்த அட்டம்ப்ட் பண்ணுது. அது ஏற்கனவே ரெண்டாவது ட்ரிப் வந்த பாம்பு. இது ஏரியாவில் கொஞ்சம் பாம்பு இருக்கும் போல் தான் இருக்குது. பாம்பும் இருக்குது, மயிலும் இருக்குது. மயில் பாம்பை பிடிக்குதா என்னென்னு ஒன்று தெரியல. பாம்பு மயிலை பிடிக்கிறமா, மயில் வந்து பிடிக்கிற மாதிரி இருந்தேன். இதெல்லாம் எப்படி இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது? எவ்வளோ அட்டம்ப்ட் பண்ணுது பாருங்க மேலே வர்றதுக்கு. சுற்றி வழுக்கல் வேறு, அப்படியே அந்த பிவிசி பைப்பை ரவுண்ட் அடித்து சுற்றிட்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணுது. மறுபடியும் முயற்சி பண்ண நினைக்கிறது. ஸோ அப்பா வந்து ஆளுகளை வச்சு அந்த பாம்பை ஒரு பேக்கில் போட்டு ஃபார்மோட இந்த கார்னரில் கொண்டு விட்டாங்க. அதான் இருக்கா இல்லைன்னு ஒரு அப்படியே பார்க்கலன்னு வந்தேன் நான். ஸோ போன தடவை வந்துருந்தது வந்து கண்ணாடி விரியன். அந்த கண்ணாடி விரியன் வந்து இந்தியாவிலே இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக விஷம் உள்ள பாம்பு. அதே விட்டுருச்சு, ஒன்றும் பிரச்சனைகளையும் நினைக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா எத்தனை பாம்பு இந்த பாம்புக்கு நாங்கள் பார்க்க போகிறேன்னு. பாம்பு இந்த மாதிரி தொட்டிக்குள்ள விழுதுன்னு சொல்லிட்டு டக்குனு காங்கிரட் போட்டு அந்த தொட்டியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். க்யூரிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்தே எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிங்களோ அவ்வளோ பெஸ்ட்டு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஃபோர்த் டே மேலே தாண்டிடுச்சு. சைடில் வந்து பீமுக்கெலாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாக்கு போட்டிருக்கு மறக்காமல். சாக்கு வெட்டாக இருக்க மாதிரி இருந்தால் உள்ளிருந்தே தண்ணி நிறைய விட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் அதுவே அப்சர்வ் பண்ணி வெளியே கொண்டு வரும். சுற்றி வந்து சாக்கை வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். ஹவர்ஸ்லேருந்தே ஒரு 8 hoursலேருந்தே நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஆனால் அப்படி விட முடியாது ப்ராக்டிக்கலாக. இப்படி விடாதக்கு இந்த மாதிரி சாக்கு வாங்கி வச்சுக்கோங்க. சாக்கு வாங்கி வச்சுட்டு அது மேலே தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட காசு மொத்தமும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வரும். எங்கள் அப்பா போயிட்டு விசில் அடிக்கிறார், வாடா வாடா கிளம்பின்ட்டு. அப்பா எப்பவுமே விளாக் பண்ணும்போது ஒரு இன்டர் பண்ணிடுவார். மயிலம்மன் போய் காரில் உட்காரு போ, அப்பா வர்றேன். வேறு லெவலில் சாப்பிடுது போங்க. வச்சு கரெக்டாக 30 செகண்ட் ஆச்சு. 200 கிராம் வந்து குவீர் மூலிங் பிடிச்சி இன்னும் வேணும் எதாவது இருக்கான்னு நக்கி பார்க்குது பாருங்க. அப்பே ப்ரோட்டீன் பற்றினு கொஞ்சம் ப்ரோட்டீன் கொடுத்தான் ஃபுல் ப்ரோட்டீனில் குவியர் நிறங்குறேன். கொஞ்சம் எல்லாமே வேக வச்சு கொடுப்பாங்க. லைட்டான சுடுதண்ணியில் வேக வச்சு அப்படியே வச்சுட்டேன் நான். அப்படியே சாப்பிட்ருச்சு எல்லாத்தையுமே. இது சிங்கம்க்கு என்ன சொன்ன? சிங்கத்துக்கு வந்து சிங்கம்னு இப்போ ஆஃபீஸில் பேர் ஆகி போச்சு. ஏமா சிங்கம் வைக்காம தான் இருந்தான். கடைசியில் அதுவாக வச்சு எல்லோரும் வச்ச பேர் அப்பாவுக்கு பிடிச்சி போச்சு. அதனால் நாங்கள் வந்து சிங்கம்னு வச்சாச்சு. மயிலம்மன் சிங்கம் பாய் பாய்ங்கிறான்ப்பா. சிங்கம் அந்த மாதிரி சிங்கமா இல்லையா? வேற லெவல். ஆனால் மழை பெஞ்சு தண்ணி இதெல்லாம் சம்மர் மாதிரியே இருக்குது உங்களுக்கு. இந்த டைம்லாம் மழையே பெய்யாது. ஆனால் வேற லெவலில் மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாக 6 லெவலில் போயிட்டு இருக்குது. அதான் ரொம்ப ஒரு ரேர் இன்சிடென்ட். வர்ற வழியில் வசந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். வசந்து வந்து ஜஸ்ட் ஒரு 2 lakh ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு வந்தான். எங்கள் வீட்டிலேருந்து இந்த மாதிரி வண்டி தான் மெயின்டைன் பண்ணுறான். இந்த பசங்க வர எப்படி ஒரு பைக் வீட்டுருக்காங்க பாரு. ஏன் வசந்து? அது ஒன்றும் தப்பு இல்லை, எல்லோரும் அப்படி தான் வச்சுருக்குறாங்க. பட்டு நீ அப்பாவோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்க. அதனால தானே அப்பாச்சி எடுத்தான். இதுதான் வாங்கலான்னு இருந்தான். அப்படியா? இது என்ன பைக்கு? இது R15 V3. R15 V3? வெர்ஷன் 3? ஓ, வெர்ஷன் 1 நான் ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் பார்த்ததே இல்லைப்பா. பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. புது பைக்கில் எங்கேயும் வாங்கினு ஓட்டி பார்க்குறது இல்லை. கொஞ்சம் பழைய பையன். ஓ, 6 months old. ஏன் மேலே பட் இவன் வேறு இறங்க மாட்டானே. சித்தப்பாட போறியா? ஆ, ஒரு செருப்பு. ம், சோக்கு தெரியலக்கா. சரி, இன்னொரு நாள் ஓட்டி பார்க்கலாம். நம்ம வண்டி வந்து கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிடுச்சே. பிரேக் டவுன்ல ஆகல அந்த சீட்டு. வை சீட் வந்து இந்த மாதிரி லாக் இருந்துச்சு. ரிவர்ஸில் போடுறேன்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணா இருங்கண்ணே, ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தா ஓட்டு.
திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணவா? ஆ சரி ஓகே. சரி, இந்த மாதிரி இது ஸ்கூட்டர் மாதிரி ஒரு சாவி போடுற மாதிரி இருந்தது, சீட்டை ஓப்பன் பண்ண என்ன இருக்குன்னு கேட்டதை வச்சுக்க முடியுமான்னு. இதில் வந்து பல அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் உள்ளே இருக்குது. எது நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கில் எதுவும் வைக்க முடியாது. இதில் வந்து சிப்பு சொருகுனா வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிடுமா? இதில் வந்து இங்கே நினைக்கிறேன் அது எஃப்ஐ டெக்னாலஜின்றது. இது வந்து இந்த ஃபியூஸ் பாக்ஸ், இது ஸ்கூட்டிலேயே இருக்கும் எல்லாம், அந்த பேட்டரி டைப். இதில் ஒன்றுக்கும் இருக்கும், இந்த இந்த இது இந்த க்ரீன்லாம் வந்து ஏபிஎஸ்க்கு கழட்டிட்டோன்னா ஏபிஎஸ் ஆஃப் ஆகிடும். அப்படியா? ட்ரிஃப்ட்லாம் பண்ணிக்கலாம். இப்போ ஏபிஎஸ் இருக்கும்போது நீங்கள் ட்ரிஃப்ட் எப்படி பண்ணலாம் வார்த்தையெல்லாம் கேட்டியா? அப்போ அரிசி பருப்புலாம் உள்ள வைக்க முடியாது. என்னப்பா இவ்வளோ காஸ்ட்லி 2 லட்சம் போட்டு போனா கூட பேக்ல தானே போட்டு பெரிய அட்வான்டேஜ்னா யாரும் லிஃப்ட் கேட்க மாட்டாங்க. லிஃப்டே அவ்வளோதான், உட்காந்து பறந்துருவாங்க. லிஃப்டே கேட்கறது போக முடியாது. வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க. வீட்டில் இருந்து அதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தால் பெட்ரோல் கன்சம்ஷன் இது பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு தான் கரெக்டாக ஏற்றதா இருக்குது. யங்ஸ்டர் காலேஜ் வர முடிஞ்சிச்சு. ஃபேமிலி ஃபேமிலி கேட்டகரியில் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமம். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. எல்லா மாமாவுக்கு பாய் சொல்லிடு. 2 மாமாவுக்கு சித்தப்பாவுக்கு பாய் சொல்லிடு. சரி, எத்தனை பாய் தெரியுமா? அங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 15 பாய் சொல்லிட்டான். என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷலு? வா வா வானு லோக. எத்தனை மணிலிருந்து கூப்பிட்டுருக்குறா? மணி பாருங்க. மீன் ஃப்ரை சாப்பாடு வரும்போதே அமுச்சிக்கிட்ட சொல்கிறா. அமுச்சி ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு. ஏம்மா என்ன வேணுமா உனக்கு? மீன் பயங்கர ரெடியாயிட்டு இருக்கும் போது எப்படிமா வேகலையும் கண்டுபிடிச்ச நீ? பசிக்குதுன்னா போய் தொத்திக்கிறது கரெக்டா செய்யும் போது சார் லோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. என்ன தெரிச்சிரும்ல? டப் டாப்பு மாம் டப் டப். ஆ சரி சரி, மீன் சாப்பிட்லாம். மீனுக்கு மம்மம் கொடுக்குறியாக்கு. மீனுக்கு மம்மம் மகிழமன் கொடுக்குறான். அதே சமயம் மீன் மம்மம் மகிழமன் சாப்பிட்றோம். எப்படி கோஇன்சிடென்ட்டாக இருக்குது பார்த்தியா? போடுற மீனுக்கு மம்மம் கொஞ்சமாக எடுக்கணும், கொஞ்சமாக எடுக்கணும். ஏற்கனவே என்ன பண்ண டப்பா எடுத்து அப்படியே டப்பா உள்ளே போட்டுச்சிட்டாங்க தண்ணிக்குள்ளே. பூரா ஈரமாக எடுத்து ட்ரை பண்ணி வச்சுருக்குது. ஆ பணம் போடக்கிறோம் நீங்கள். ஆ போது போது, நிறைய போடக்கூடாது. போது போது போது. ம் இருக்கட்டா 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 மேம். நீங்கள் இருக்கட்டா மேம். நல்லா ஊழம் டாட்டா நிக்கல வரைக்கும்டா. சொன்னபடி கேளு. நக்கல் பண்ணாது. ஜம்புலாம் பண்ண முடியாதுமா? ஜம்புமா, ரொம்ப ரொம்ப ஜம்பு. ஆனால் சாப்பாடு விட்டுறக்கே பொறுமை வேணும். மீன் விட்டுறக்கு அதை கூட பொறுமை வேணும். ஏமா ரொம்ப பொறுமை வேணும். ஒன்றா கடைசி வாய்க்குள்ள கிட்ட போறப்பெல்லாம் ஒரு முள் எடுத்துருவேன். ரொம்ப டஃப்பான ஒரு ஜாப் தான் இது. வேர்ல்டு டஃபஸ்ட் ஜாபா. சிக்கன் மீன் ஃபிஷ்ஷை வந்து ஃபீட் பண்ணுறது. சென்னையில் கூட நிறைய வெரைட்டி மீன் இருக்கும் மச்சான். எது வாங்கி தருவீங்க தெரியும். நம்ம ஊரில் 2-3 வெரைட்டி இருக்கனால அந்த முள்ள எது இதில் எப்படி இருக்குன்னு தெரியும். ரெடி பண்ணிடலாம். அக்கிட்டாப்பா கொதிக்குது தம்போ. மறுபடியும் ஷூட்டுமா? மறுபடியும் சாப்பிட்டா எப்படிமா இருக்குது? சாப்பிட்டா எப்படி இருக்குது? சுப்டாக்காக்கு பசங்க ஃப்ரெண்டுக்கு பைக்கெலாம் பார்த்துட்டு வந்துடுறானு. பட்டை கிளப்பிட்டுக்கிறாங்க எல்லாமே. மினிமம் 2 லட்சம் பைக் வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படி வசதி? 1 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கினா எப்படி வாங்குவாங்க? அதான் வந்து பார்த்துட்டு பயங்கர ஃபேன்சி பைக்ஸ், ஆல் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ். என்னை ஓட்டி பறந்து சொன்னாங்க. எங்கள் தூக்கு தெரியல தான் ஏற்கனவே. சரி சார், லேட் பண்ணால் அப்புறம் தூங்கிடுவேன் சொல்லி கொடுத்துறேன் அப்படிப்பட்ட. ஆமாம் ஆமாம். ஐயோ சாரி தங்கா. இருமா முள்ள இருக்காம எடுத்துறேன். சரி, நீ பாய் வைக்காத டேபு. ஸோ லோ வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு எங்கேம்மா போக போகிறேன்? எங்கேயும் போல, ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஆமாம், லோ வந்து என் லோ வந்து செலிப்ரிட்டி மோட்ல இருக்கா. அவுட்டோர் ஷூட் இல்லாமல் ஹோம் ஷூட் இருக்கு. ஆமாம், மோட்ல இன்ஸ்டாகிராமில் வந்து சில ரெக்வஸ்ட் வந்து லோ போகிறோம். அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன வந்து
விமன் ஆண்டர்பிரினர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில ஃபோட்டோஸில் எடுத்து லோகோ வந்து போடுவாள். ஸோ இன்றைக்கி வந்து அது சம்மந்தமாக தான் ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது. ஸோ என்னோடய பேஜ் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸஸ்ஸு ஆக்சசரிஸ் பற்றிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்பப்போ ஷேர் பண்ணுவேன். ரொம்ப அப்பப்போ நான் தான் ரொம்ப அநியாயத்துக்கு விட்டுறது. என் இன்ஸ்டாகிராம் திடீர்னு எனக்கு அது சம்மந்தமே இல்லாமல் விட்டுருவேன். திடீர்னு நான் உயிரோடு தான் இருக்கேன் வந்து ஒரு ஃபோட்டோ போடுறது. ஆமாம், தொட்டு பார்க்கறதாக்கு விலங்கு மேல இருக்கிற ஆறு மகிழம்மனுக்கு வேற லெவல் இருக்குது. எப்பவும் தொட்டு பார்க்கறதா? ஆ சரி, கூட்டு. ம் ம் சரி. ம் ஒரு உமா கொடுத்துடும். வேண்டாம் 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 வேண்டாம், அதில் கிருமி இருக்கு. ஆ கிருமி இருக்கு, சளி பிடிச்சிக்குன்னு சொல்லிதேன். ம் கொம்பு 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 ஏமையில பண்ணு. வீட்டுக்கு நம்ம தோட்டத்துக்கு கொண்டு போயிடலாமா? தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா? ஆ முட்டிருமாக்கு. ஏமா நீ கூட தோட்டத்தில் வச்சு வளர்த்து. என்ன உன்னோட வண்டி பயங்கரமாக ரோட்டில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. ஆ வண்டி கொடுத்து எல்லாம் ரோட்டில் கொண்டு போய் இப்போலாம் ஓட்டுறது. இங்கே வாங்கன்னு சொல்ல. மைலேஜ் செக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இந்த தடவை மைலேஜ் செக் பண்ணலாம்னு கொஞ்ச நாளாக செக் பண்ணிட்டுருக்கிறேன். மைலேஜ் செக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, சில பங்க்லாம் அடிச்சு அடித்து நான் செக் பண்ணிட்டுருக்கிறேன். இது வந்து இண்டியன் பங்க் வந்திருக்கேன், 522. லாஸ்ட் டைம் நான் ஃபில் பண்ணும்போது வந்து 284. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 240 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் 6.5 லிட்டர் பெட்ரோல் அடித்தேன், இப்போ மறுபடியும் ஃபில் பண்ணும்போது எனக்கு 5 லிட்டர் 90 ml வந்துச்சு. ஒரு 10 ml கம்மியாக இருக்குங்களே. 10 ml 100 ml 100 ml நினைக்கிறேன். 5.9 வந்தது மொத்தத்தில். ஸோ ஆவரேஜ் நான் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 40 கிலோமீட்டர் கிடச்சிது. மற்ற இடத்துல பாரத்தில் ஹெச்பியில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 30 தான் கிடச்சிது. ஸோ இம்ப்ரெசிவ் மைலேஜ், ஏன்னா நான் அடித்த ரொம்ப நாள் ஆச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி நான் 500 ரூபாய்க்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்டர்னல் அடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு கொடுத்துல அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே லெவலில் அடிக்கிறேன் நான். ஸோ நம்ம ரொம்ப டேக்ஸ் பே பண்ணி அடிக்கிறோம். 100 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டோம்னா 30 ரூபா தான் ஆக்சுவலாக பெட்ரோலுக்கு நம்ம பே பண்ணுற காஸ்ட்டு, மிச்சம் 70 ரூபா வந்து நம்ம டேக்ஸாக பே பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் நம்ம அதில் ஏமாறக்கூடாது. ஸோ இண்டே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நான் இது பெஸ்ட்டாக வாங்கும்போதுமே எனக்கு இண்டியன் மைலேஜ் அதிகமாக கிடச்சிது. ஸோ அதனால் நான் ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணி கூட நான் வந்து இண்டியன் அடிச்சுட்டு போகிறதுக்கு நான் வந்து தயங்குறது இல்லை. பக்கத்தில் இதில் அடிச்சுட்டு நமக்கு 10 கிலோமீட்டர் மைலேஜ் கம்மியாக கிடைக்கிறத விட ஒரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போய் கூட அடிக்கலாம், தப்பில்லை. ஸோ நீங்களே சொல்லுங்கள் எந்த பெட்ரோல் பங்க்கில் அடித்தா மைலேஜ் நல்லா கிடைக்குது. ஒரு வண்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும். வெஸ்பாக்கு இப்படி இருக்குது, மேபி காருக்கு நான் அது மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். அது கொஞ்சம் கஷ்டம் என்ன ஓட்டக்கார வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறது. நீங்களே சொல்லுங்கள் எந்த பங்க்கில் அடித்தா உங்களால் மைலேஜ் கிடைக்குது எந்த டைமில். மோஸ்ட்லி மார்னிங் ப்ரிஃபர் பண்ணி அடிங்க. மார்னிங் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய பெட்ரோல் உள்ளே வரும். பகல் அடிச்சிங்கன்னா ஹீட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகி பெட்ரோல் உள்ளே வர்றது நம்ம கம்மியாக தான் இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு நேரத்தில் சொல்லி விரும்புகிறேன். என்ன சங்கர், 40 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குமா நீங்கள் நினைக்கிறீங்க? வண்டி வெயிட் அதிகம், பார்க்குறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு க்யூட்டாக இருக்குது, பட் ரொம்ப வெயிட் அதிகம். அந்த ரோட்டில் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். 80 இல்லை 90 போனீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்பீடாக போகிற மாதிரியே இருக்காது. மெதுவாக பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓட்டுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஹேண்ட்லிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த வண்டி வாங்கினேன். இப்போ வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஒன்றும் என் ஊரில் சர்வீஸ் சென்டரில் அது வந்து தான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நம்ம அது எல்லா பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நிறையா பிராண்டு காரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுசுக்கி மட்டும் தான் இருக்குது. அது ஒரு சேஃப்டியே இல்லாத காரு, அதுதான் நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களும் அந்த காலத்தில் வாங்கின வயசு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் சேஃப்டி ஒரு கன்சர்ன் இல்லை, காருன்னு இருந்தாலே போதுன்ட்டு இருந்தது. பட் இப்போல்லாம் அது மாறிடுச்சு.